ஹாய் வெல்கம் டு ரெய்வா சார்ட்ஸ் இன்றைக்கி பழைய கிளாத்தும் காலியான டேப் ரோலும் யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து நானோ டேப் வாங்கி கிராஃப்ட்காக யூஸ் பண்ணப்போ ஒரு மூணு ரோல் வந்து இந்த மாதிரி கிடச்சது இது வந்து நைலாண்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு சாதாரணமாக நம்ம வாஷி டேப்போ அல்லது பேப்பர் டேப்போ வாங்கும் போது அது வந்து திக்கான கார்ட்போர்டில் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது வந்து பிளாஸ்டிக் மாதிரி நைலான் மாதிரி இருக்குது இப்போது இந்த மூணு ரோலையும் ஒன்றோட ஒன்றா நான் ஒட்டிக்கிறேன் ஒட்டுறதுக்காக ஹார்ட் குளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன் குளூ பதிலாக ஃபெவிபால் மாதிரியான ஸ்ட்ராங்கான சூப்பர் குளூ இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் பேப்பரை ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஒயிட் பேப்பரை ஸ்டிக் பண்ண பிறகு எக்ஸஸாக இருக்கிற பேப்பரை நீட்டாக கட் பண்ணிடுறேன் ஒயிட் பேப்பர் ஒட்டலாம் அப்படி இல்லைனா ஒயிட் கலரில் இருக்கிற ஷீட் இருந்ததுன்னா ஒட்டிக்கலாம் இல்லை கிளிட்டர் ஷீட் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் அது வந்து உங்களோட இஷ்டம் தான் இந்த கிராஃப்ட்டுக்கு நான் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன்ல இதுக்கு பதிலாக கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ அல்லது சாதாரண ஃபோம் ஷீட்டோ இல்லை கலர் பேப்பரோ இல்லை பேட்டர்ன் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கார்ட்போர்டில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம இந்த டேப்ரோவில் ஒட்டி வச்சுருந்தோம் அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இப்போது இதுக்கு அவுட் சைடில் டெக்ஸ்டர் பேஸ்ட்டோ அல்லது பிஓபியை வந்து கிளே மாதிரி ரெடி பண்ணிட்டோ இல்லை ஏர்ட்ரை க்ளே யூஸ் பண்ணியோ நீங்கள் கிளே கிராஃப்ட் மாதிரி கூட இதை நீங்கள் செய்யலாம் நான் வந்து என்கிட்ட இருந்து பழைய துணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து டார்க் ப்ளூ கலரில் ஒயிட் கலர் ஃப்ளோரல் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஒரு கிளாத் காட்டன் சாரியோ அல்லது பழைய காட்டன் நைட்டியோ இருந்துச்சுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேல் பக்கமாக வச்சு நான் ஒட்டிக்கிறேன் ஒட்டும் போது டைரெக்டாக அப்படியே ஒட்டலைங்க இந்த துணியை வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒட்டினோம் அப்படின்னா அந்த எஜ்ஜில் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃபோல்ட் பண்ணாமல் அப்படியே ஒட்டிடணும்னா அவ்வளோ இருக்காது இப்போது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை கிளாத் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நான் வச்சு ஒட்டிக்கிறேன் இப்போ இந்த கிளாத் ஒட்டினதை வந்து நம்ம முடிப்போம் இல்லையா இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை ஒட்டிக்கலாம் இப்படி ஒட்டினதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து எக்ஸஸாக நிறையா கிளாத் இருந்துச்சு அதை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹார்ட்லுகன் யூஸ் பண்ணி நீட்டாக ஒட்டிக்கிறேன் இப்போ இந்த அடி பக்கத்தில் கார்ட்போர்டில் நம்ம ஒட்ட போகிறோம்ல இந்த இடத்துல மட்டும் சிசர் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்பிளிட் பண்ணிக்கணும் அந்த கிளாத்தை அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஃபோல்ட் பண்ணி ஒட்டினோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு வேணும்னா திரும்பவும் கூட ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிவிட்டு அடிப்பக்கத்தில் ஒட்ட வச்சுக்கலாம் இது ரொம்ப எம்டியாக இருந்ததுனால மேல் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரிப்பன் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சில்வர் டைப்பில் இருந்துச்சு ஆக்சுவலாக ஒயிட் கலரில் இருக்கிற லேஸ் ஒட்டணும்னா இன்னும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட இப்போதைக்கு ஒயிட் கலர் லேஸ் இல்லை அதனால இந்த சில்வர் கலர் ரிப்பன் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு ரோல் நம்ம ஒட்டணும்ல அது வந்து அப்படியே தெரியுது இது நல்லா இல்லை இல்லையா அதனால் வந்துட்டு ஒயிட் கலர் ஃபோம் ஷீட்டோ அல்லது சார்ட் பேப்பர் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ட்ராயிங் ஷீட்டை நீட்டாக கட் பண்ணிட்டோ இதுக்குள்ளேக்க வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் நான் ட்ராயிங் ஷீட் வச்சுருந்தேன் அதை கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு இது மாதிரி ரோல் பண்ணி இதுக்குள்ளேக்க வைக்கிறேன் இந்த ஷீட் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஆனால் அந்த ஷீட் வச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அடுத்து நம்ம ஏற்கனவே இந்த ரிப்பன் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ரிப்பனையே வந்து திரும்பவும் நான் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவு மாதிரி செஞ்சு நான் இதுக்கு சென்டரில் ஸ்டிக் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பவு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஒருவேளை உங்களுக்கு இந்த பவு செய்கிறது பிடிக்கலன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் பேப்பரில் இல்லை ஃபோம் ஷீட்டில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக ரோஸ் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ளவர் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து இதுக்கு சென்டரில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் இல்லை உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு குட்டியாக பாம்பாம் மாதிரி செஞ்சுட்டு அந்த பாம்பாம் எடுத்து கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோடய இஷ்டந்தான் இப்போ மேலே வந்து நான் ரிப்பன் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா இதுக்கு பதிலாக பால் செயினோ அல்லது ஹாப்பல் பீட்ஸோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை கிளிட் ஷீட்டையே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையே பார்டர் மாதிரி கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதுக்கு சென்டரில் ஹார்ட் கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் செஞ்சு வச்சுருந்த இந்த பவு ரிப்பன் எடுத்து நான் இதில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து சென்டரில் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் இதுலேயும் மறுபடியும் ஹார்ட் கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஹாஃப் பேர்ல் பீட் எடுத்து நான் இதில் ஸ்டிக் பண்ண போகிறேன் ஒயிட் கலரில் இருக்கிற பேர்ல் பீட் தான் இப்போ இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதை வந்து நம்ம கிச்சனில் வச்சுட்டு ஸ்பூன் ஹோல்டராகவோ அல்லது நைஃப் ஹோல்டராகவோ இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுட்டு மேக்கப் ப்ரஷ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பாத்ரூமில் வச்சுட்டு பேஸ்ட் ப்ரஷ் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்பவும் போல் இது வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக என்னோடய மார்க்கர் ப்ரஷ் பென் பென் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ